ப்ளூ பால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். HTML CSS இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சரை ஃப்ரெஷருக்காகவும் பீனருக்காகவும் ரொம்ப ரொம்ப டீடைல்டாக லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்ருக்கோம். இந்த கொஸ்டின் 32வது கொஸ்டின், வாங்க கொஸ்டின் அண்டு ஆன்சருக்குள்ளே போகலாம். ஸோ 32வது கொஸ்டின், வாட் இஸ் த பாக்ஸ் மாடல் இன் CSS, விச் CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் கூட, பாக்ஸ் மாடல்னால் என்ன, அதுக்குள்ள என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அதோட மிங்கில் ஆகி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ எ ரெக்டாங்கிள் பாக்ஸ் இஸ் ரேப் அரவுண்ட் எவ்ரி HTML எலமெண்ட். எவ்ரி HTML எலமெண்ட் அப்படின்னாலே இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு பாக்ஸாக தான் ப்ரௌசர் வந்து கன்சிடர் பண்ணுது. அந்த பாக்ஸ் வந்து எப்படி வந்து அலைன்மெண்ட்டும் ஆகுது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக வெரி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். த பாக்ஸ் மாடல் இஸ் யூஸ்ட் டு டிட்டர்மின் த ஹைட் வித் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ். த CSS பாக்ஸ் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் அ வித் ஹைட்டு இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த டிஃபால்ட் வேல்யூஸ் அண்ட் கண்டென்ட் இன்சைட் பேடிங் பார்டர்ஸ் அண்ட் மார்ஜின். பேடிங், பார்டர், மார்ஜின் அண்டு வித் ஹைட்டு, இது எல்லாம் இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் ஒரு பாக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுது. லைக் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாமே இமேஜாக இருக்கட்டும், ஒரு சின்ன லிஸ்ட் ஐட்டமாக இருக்கட்டும், ஹெட்டிங்காக இருக்கட்டும், ஐ ஃப்ரேமாக இருக்கட்டும், எவ்ரி திங் டேபிளாக இருக்கட்டும், வீடியோ, ஆடியோ, டாக்ஸ், H1, எவ்ரி திங் கால்ட் அஸ் அ எலமெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலமெண்ட். இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதே பாருங்கள், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்மளுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே ஒரு பாக்ஸ் வந்து காமிக்கும். இச் இன் எவ்ரி எலமெண்ட், எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த பாக்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எங்கே கிளிக் பண்ணி பார்த்தாலும் அது காமிக்கும். ஓகே, இந்த பாக்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இந்த பாக்ஸாக தான் கன்சிடர் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இப்போ TD-யை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த TD-யில் நம்ம வந்துட்டு பேடிங் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு TD-க்கு நடுவில் செல்ல ஸ்பேஸும் வந்து அப்படியே இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா செல் பேடிங் 10 இருக்கும். ஸோ இங்கே உள்ள இந்த TD-க்கு பேடிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு இருக்கும் இருக்கா. ஸோ இதை நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணேன்னா அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு கண்டென்ட்னா இதுதான் கண்டென்ட், இந்த டோட்டல் அப்படின்றது தான் இந்த கண்டென்ட். இந்த கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு பாக்ஸு. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ள அடுத்த ஸ்பேஸ் வந்து பேடிங். இந்த அடுத்த ஸ்பேஸ் இங்கே இருக்கிறதுக்கும் இந்த ஸ்பேஸுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து பார்டராகவும் பார்டர்லேருந்து வெளியில் உள்ள ஸ்பேஸை மார்ஜினாகவும் கன்சிடர் பண்ணோம். வெரி சிம்பிள் அண்ட் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாகவே ஒரு டேக் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ப்ளூ பால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபான் சைஸ் இது தான் வந்து இருக்குது. இங்கே வந்து மார்ஜின் வந்து 36 பிக்சல், அது இங்கே உள்ள டேட்டாஸ் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்டர் கிடையாது, பேடிங் கிடையாது, மார்ஜின் மட்டும்தான் அப்ளை ஆயிருக்கு. அதுவும் டாப்பும் பாட்டம் மட்டும் லெஃப்டில் வேல்யூஸ் இல்லை. இப்போ நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். மார்ஜின் 50 பிக்சல், 4 சைடும் அப்ளை ஆயிருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்டர் Border 5 pixel, solid type, black கலர் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்கும் ப்ளூ இந்த ஃபஸ்ட் லெட்டர் பிக்கும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து இல்லை. இப்போ நான் அதை ஸ்பேஸ் வேணுங்கிறனால பேடிங் 10px அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த பி டேக்குக்கும் அந்த பார்டருக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது இன்க்ரீஸும் ஆகுது. இப்போ இங்கே பாக்ஸில் உள்ள வேல்யூஸ் பாருங்கள், பேடிங் வந்து 50 பிக்சலாகவும், பார்டர் வந்து 5 பிக்சலாகவும், மார்ஜின் வந்து 50 பிக்சலாகவும் நம்மளுக்கு செட் ஆகிருக்கு. அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம மார்ஜின், பார்டர், பேடிங், இதோட வித் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1293.200 × 63.200, இதுதான் இதோட ஆக்சுவல் வித்து. மார்ஜினோட செக் பண்ணும்போது அதோட வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு பாக்ஸாக வெப் லேஅவுட்டில் வந்து கன்சிடர் ஆக்கப்படுது. அப்படி கன்சிடர் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு டேட்டாவாகவும்
தெரிய வருது. அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால் அலைன்மெண்ட்டு, சேஞ்சஸ் சிஎஸ்எஸ் இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியுது. இது இந்த லேஅவுட்டு மாடல் தான் கால்ட் அஸ் அ பாக்ஸ் மாடல் இன் சிஎஸ்எஸ். இது சிஎஸ்எஸில் மட்டும்தான் வித் ஹைட்டு பேடிங் பார்டர் மார்ஜின். இதை சிம்பிளாக சொல்லணும்னா பார்டர் இஸ் த இன்பிட்வீன் இன்சைட் ஆஃப் த ஸ்பேஸ் பேடிங்னும் அவுட் சைட் ஆஃப் த ஸ்பேஸ் மார்ஜின்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் இந்த பாக்ஸ் மாடல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப கிளியர் கட்டாக உங்களை இன்டர்வியூவில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ.